தற்சமயம் இந்த பகுதியால் வந்து அப்படியே திரும்புகிறாங்க பாருங்கோ. இப்படிதான் நாங்கள் அப்படியே உள்ள வெள்ளக்கரை பட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகள் கட்டினம் நல்லூர் கந்த சுவாமியார் பரியேறி வாரார். 2024 உற்சவம் ஆரம்பிக்கப்பட போகின்றது. 9 10 மணிக்கு கொடியேற்றம். ஆனால் இன்றைக்கு சுவாமி சுத்த போகிறது 8 மாலை நேரம். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சுவாமியெல்லாம் சுற்றி கொடியெல்லாம் நடுவார்களாம். அந்த கோயிலில் வந்து வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து புரிம்ப சால்வைகள் இந்த பட்டியல் எல்லாம் கொடுப்பினோம், முருத்ராட்சம் மாலையெல்லாம் கொடுப்பினோம். எப்படி செய்கிறாங்கன்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட், விதுடோட் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். 2024 நல்லூர் கோயில். இப்போ நாங்கள் வந்து கிழக்கு வாசல் கோபுரத்தால், அதாவது கிழக்கு வாசல் இருக்கிற கோபுரத்தை பார்க்குறதுக்கான கிழக்கு வாசலால் போகிறோம். இதால் தான் நாங்கள் வந்திருந்த நாங்கள் பாருங்கோ. நல்லூர் என்றாலே அப்படியே களை கட்டிடும். யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, இலங்கை மட்டும் இல்லை, உலகம் பூராக இருந்து பறந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லோருமே நல்லூர் கோயிலுக்கு வருவார்கள். அது மட்டும் இல்லை, எனது காணொலி மூலமாக 25 திருவிழாவை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். நிச்சயமாக அழகாக அருமையாக காணொலிகளை எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன். 25 திருவிழான்னு தான் சொல்லுவார்கள், ஆனால் இன்று நடக்கின்ற திருவிழாவோட சேர்த்து 26 திருவிழா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முன்பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இதுதான் சர்ச்சையான ஒரு விஷயம். எல்லோருமே இது வந்து மக்கள் புகையிலான்ற மாதிரி கதைச்சிருந்தாங்க. அப்போ முன்பகுதியை பார்ப்போம். இது வந்து புதுசாக வந்து செய்திருக்கணும். மேலே பாருங்கள், கொடிகள் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே வாசல் இதுக்குனால வந்து ஒரு ஒரு ஆள் போகலாம். இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர் இங்காலை பகுதியாகவும் அங்காலையும் வந்து 7 நினைக்கிறேன் போகலாம். முக்கியமாக விசேட தேவை என்றால் இதால் அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் வந்து அப்படியே அந்த செப்பால் செய்யப்பட்ட வேல். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னத்துக்கு பிரயோசனம் சொன்னால் உடனே அறக்கலாம் பாருங்கள். சில்லுகள் வந்து பூட்டியிருக்கணும். உடனே வந்து இந்த கேட் வந்து எதுவும் அவசர தேவைகள் ஆம்புலன்ஸ் வாகனம் போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அறக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இப்படி தான் நாங்கள் அப்படியே உள்ளே வாரது. 25 இப்படி தான் உள்ளே வரப்போகிறோம். இப்போ வசந்த மண்டப பூஜை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு தெரியாது, இன்றைய நாள் சுவாமியை வெளியில் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் என்ன சுவாமியை வெளி விதிவுலாக கொண்டுவர போகின்றார்கள், வித்தியாசமாக எப்படி செய்ய போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், புதிதாக வந்து மண்ணெல்லாம் பறிச்சு அப்படியே நல்லூர் வந்து அப்படியே அழகாக களை கட்டியிருக்கிறது. முன்பக்க கோபுரம் நானும் அப்படியே சால்வையெல்லாம் உடுத்தி வேட்டியெல்லாம் உடுத்தி வந்தாச்சு. ஏண்டா உண்மையிலேயே நல்லூருக்கு வாரிங்க அப்படின்னு சொன்னால் வேட்டியலோடு வாரது நல்லம். ஏண்டா சுவாமியை வந்து அருகிலிருந்து தரிசிக்கலாம். அதே மாதிரி செருப்புகளோடு உள்ள வர முடியாது திருவிழா நேரங்களில். கலாச்சார உடைகளோட வாங்க. இந்த மண்ணுக்கு நடக்கவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் இருக்கவே நல்லா இருக்கும். நல்லூர் கோவிலுக்கு முன்னால் வந்துட்டோம் பாருங்க. நேரம் எல்லாம் அப்படியே மேலே தெரியும். 6:10 6:15 சுவாமி அப்படியே வெளியில் கொண்டு வர போகிறார்கள். இன்றைய கொஞ்சம் வந்து மழை மப்பா இருக்குது.
ஸோ இதிலிருந்து தான் நான் வந்து இனி உங்களுக்கு காணொளிகளை வந்து எடுத்து போடுவேன். இந்த முன் கோபுரத்துக்கு அருகில் ஓடி நின்று காணொளி எடுக்க முடியாது, ஏண்டா அவ்வளோ தூரம் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுகளோடு தான் காணொளிகளை வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து போடுறோம். அனைத்து யூடியூபர்ஸும் அப்படி தான், கட்டுப்பாடுகளோடு தான் எடுத்து போடுறோம். பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. நல்லூர் கோயிலில் காணொளி எடுக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் இல்லை. பார்த்தா தெரியும், திருவிழா துவங்க முதல் அப்படி அந்த கழிப்புகள் எல்லாம் கழிச்சிருக்கணும். ஹாய், நல்லூர் கந்தனை வந்து நாங்கள் இப்போ தரிசிப்போம். ஆறு மணி 15 நிமிஷம் பாருங்க, உள்வீதியை வந்து சுவாமி சுத்துகின்றார். கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். பக்தர்கள் எல்லாம் வந்துருக்காங்க பாருங்க, எங்கள் ஐயா எல்லாம் வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐயா மாற. ஸோ அப்படியே முன்னால் பாருங்க, இவ்வளோ பக்தர்கள் வந்திருக்கிறாங்கன்ற சொல்லி. வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வந்திருக்கணும், கூட அந்த போட்டோகிராஃபர் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவாமி அப்படியே கொண்டு வரணும். பல விஷயங்களோடு நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து அந்த புதிதாக வர்ணம் பூசப்பட்ட அந்த முன் மண்டபம், வில் அமைப்பில் இருக்கிற அந்த முன் மண்டபம் இதுதான். பார்க்கவே அழகா இருக்குது. பாருங்க, வெள்ளக்காரர்கள் கூட அப்படி வேட்டியோட தான் அந்த ஒரு சால்வ மாதிரி கட்டித்தான் உள்ளே போக முடியும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு கூட நிறைய பேர் தெரியாத வகையில் தான் அப்படி உள்ள வருவினும். ஹாய், வேற எஃப் ஃப்ரம் Germany. From Germany. 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 Okay, okay. Nice to meet you. Hello. பசங்கட்ட கலாடி சார் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி கோயில் இனி சாலை வந்து குடிப்பினோம், இல்லாட்டிக்கு வேண்ட சொல்லிவினம். சாலை வேண்டும் என்று சொன்னால் அங்கே கடைகள் இருக்குது பக்கத்தில். சில பேர் இந்த கடைகள் எல்லாம் போய் சால்வைகளை எல்லாம் வந்து வேண்டிக் கொண்டு வருவினம், வேண்டி கட்டி கொண்டு தான் உள்ளே போவினம். கோயிலுக்கு வரீங்கடா, முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இப்போ வந்து இந்த கோயில் கேட்டை வந்து திறக்கிறார் பாருங்கோ. இல்லை, முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இவர்கள் தான் வந்து கோயிலில் இருக்கிற நிரந்தரமான அறங்காவலர்கள், நிரந்தர பணியாளர்கள் அப்படி என்று சொல்கிறது. இந்த முறை வந்து சிவப்பு சால்வை வந்து கொடுத்துருக்கணும். அந்த சால்வையிலையும் சற்று வித்தியாசமாக கரைக்கு வெள்ள சைட்லேயும் வெள்ள கோடுகள் போடப்பட்டிருக்கிறது. போன வருஷம் வந்து தனியாக சிவப்பு சால்வை தான் கொடுத்திருந்தார்கள். முக்கியமான ஒரு விஷயம் அந்த செம் கலர், அதில் வந்து இந்த கரை கொடுத்துருக்கேன் பாருங்கள், கரை வெள்ளக்கரை வெள்ள கோடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கையில் வந்து பட்டி இருக்கும். அந்த பட்டிகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முருகனுடைய வேல் மயில் அப்படி இருக்கும். இப்படி இப்படி பட்டி உள்ளவர்கள் கோயிலில் வேலை செய்கின்ற ஊழியர்கள், நிரந்தரமாக வேலை செய்கின்றவர்கள். இதை தவிர ஆலயத்தில் வர பக்தர்கள் சாதாரணமான சிவப்பு சால்வை வந்து அணிந்திருப்பாங்க. அந்த இரண்டும் தான் மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், ஆரம்ப காலங்களிலெல்லாம் அந்த சாதாரணமான அந்த சிவப்பு சால்வை கட்டியே திருட்டுக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படியே இப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து கோவிலினுடைய நிரந்தரமான ஊழியர்கள். Hi, where are you from? I'm from America. America, I'm from America. Hi. How do you feel now? I feel great. This is my 4th time and they're coming out. Okay. So, இப்ப வந்து சுவாமியை வந்து வெளிவீதியில் வந்து கொண்டு வர போகிறார்கள். இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்கட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இங்கே இருக்கின்ற ஆலய குருக்கள் மார்கள் இன்றைய தினம் மஞ்சள் வேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த 25 நாட்களும் வித்தியாசமான அந்த ஆடை அலங்காரங்களோடு வெளியிலே வருவார்கள். இப்பொழுது சுவாமியை அப்படியே வெளியிலே கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கோ.
6:45 பைரவர் சுவாமி அப்படியே வெளியிலே கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கோ, சங்கு சத்தங்கள் ஒலிக்க மேளதாள வாத்தியங்களோட பைரவர் சுவாமியை வந்து கொண்டு வருகின்றார்கள். பைரவர் சுவாமியை வந்து வலது பக்கத்தால் கொண்டு போகாமல் இடது சைட்டால் கொண்டு போகிறார்கள். அதாவது வழமையாக இந்த பகுதியால் தான் சுவாமியை கொண்டு செல்வார்கள். தற்சமயம் இந்த பகுதியால் வந்து அப்படியே திரும்புகிறாங்க. பாருங்கோ, மத்திய கரையாலையும் சுற்றி கொண்டு வருகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த தேர் முட்டியை அப்படியே சுற்றி கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது தேர்முட்டியிலிருந்து அப்படியே சுவாமியை கிழக்கு வாசல் வீதியால் தெற்கு வாசல் வீதிக்கு கொண்டு செல்கின்றார்கள். பாருங்க, அழகான அந்த வைரவரை காவுகின்ற வாகனம், நாய் வாகனம், அதில் வைரவரை வந்து இன்றைய நாள் காவிக்கொண்டு செல்கின்றார்கள். முக்கியமாக திருவிழா முடிந்ததுக்கு பிறகு 25 வைரவர் மட இடம் வரும். இந்த பாருங்கள், கீழே வந்து 4 உருவம் வந்து இந்த ஜாலி உருவங்கள் மாதிரி இருக்குமில்ல, இந்த அரக்கு உருவங்கள் போல் அதையெல்லாம் வடையெல்லாம் வைத்து இறுதி நாளில் கொண்டு செல்வார்கள். வைரவர் சுவாமி தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாசலையும் சங்கு சத்தம் வேறு ஒரு இசை சத்தங்களை வந்து ஒலிக்க விடுறார்கள். ஏழு 7:08 பைரவர் சுவாமியை அப்படியே மேற்கு வாசல் வந்து கொண்டு செல்கின்றார்கள். வாசல் வீதி அதே மாதிரி தெற்கு வாசல் வீதியும் வழமை போல தான் காணப்படுகிறது. தெற்கு வாசல் பக்கத்தில் அடைச்சிருக்கணும், ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரி தான். இதில் கும்பம் வைத்து நீரெல்லாம் அப்படியே முன்னாலே ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, நீரை ஊற்றிட்டு ஐயா வாரார். மூத்த தம்பி அன்னதான மடம் அப்படி அங்கால பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே இறைவன் கொண்டு செல்ல செல்ல அதில் தீபங்கள் எல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வட குடிக்கணும். ஆலய குருக்கள் மேர் வந்து இங்கே பூஜை செய்ய மாட்டினம். இப்படி நிறைவுடன் வைத்து உரிமையாளர்களே வந்து அப்படி தீபங்களை காட்டி கும்பிடுவினம். அடுத்தது வடக்கு வாசல் வீதி, இதாலே மக்கள் வருவார்கள். பாருங்கோ,
சுவாமி தட்சமயம் வடக்கு வாசல் வீதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே வடக்கு வாசல் கோபுரத்துக்கு வந்த உடனே பாருங்கள், அப்படியே சங்கு சத்தம் அப்படியே முழங்குகின்றது. அழகான வடக்கு வாசல் கோபுரம், அப்படியே வைரவர் சுவாமியை அப்படியே பக்தர்கள் படைசூழ பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு வாசலிலிருந்து சுவாமி அப்படியே மறுபடியும் கிழக்கு வாசலுக்கு கொண்டு செல்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அறுபத்தி மூன்று நாயன்மார் குருபுஷை மடம், மேலே வந்து கொடிகள் கட்டினம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, சுவாமிக்கு முன்னால் வந்து நிறைய கொடிகள் வந்து கொண்டு வந்திருப்பார்கள். அது ஒவ்வொரு கோபுரங்கள்லையும் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒன்பது நிமிஷத்துக்கு சரியாக சுவாமி அப்படியே உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். அப்படியே முன் அந்த வாசல் கதவை வந்து மூழ்கின்றார்கள். சுவாமி அப்படியே உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். சரியான நேரத்துக்கெல்லாம் இங்கே பூஜைகள் இடம்பெற்றுவிடும். இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமியாரினுடைய அந்த வைரவர் வீதி உலாவை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக வந்து பல காணொலிகள் நல்லூர் தொடர்பாக வரும். மாலை நேரத்தில் சுவாமி எப்படி சுத்தம் அப்படின்னு சொல்லி வரும். நாளைக்கு வந்து காலமாக கொடியேற்ற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் சுற்றி சார் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். என்றும் உங்கள் அன்பான வீதி டோட், நன்றி.